Hi students, நம்ம previous videoல வந்துட்டு motion and rest என்ன அப்படிங்கறத தரவா பார்த்துட்டோம் இல்லையா so motion னா நம்ம என்னன்னு பார்த்தோம் ஒரு force apply பண்ணும்போது ஒரு objectல வந்து நமக்கு movements இருக்கும் ஓகேவா so அது வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் motion ஓகேவா so இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா types of motion ஓகேவா सो अभी नम्बर फोर्स अप्ले पड़े अूवमेंट वो एना मादरियान मूवमेंट मूव पड़ो अभी वीडियो पाकपो ओके अब टाइप्स ऑफ मोशन ओके और एक्टिविटी को आक्टिविटी पाती शांति अभी पर्सन वे और नाल एक्टिविटी पड़ा सो फर्स्ट एक्टिविटी पारेंगे और पेंसिल वच्चे शार्प पन्रांगे और पेंसिल एंड शार्पनर वच्चे शार्प पन्रांगे ओके सो इप्पो इंद इडत्तुल वंदु अंद पेंसिल वंदु एप्पडी रोटेट आगुम एप्पडी मूव पन्नुम नी नल्ला इमेजिन पन्नी पारेंगे शार्प पन्नुम्बोधु अंद पेंसिलुडैय मूवमेंट एप्पडी इरुक्कुम अप्पडिनु ओकेवा सो द पेंसिल रोटेटेड इन इट्स एक्सिस ओके सो अदावदु இந்த பென்சில் வந்து ஒரு ஆக்சஸ வச்சு உனக்கு ரொட்டேட் ஆகும் ஓகே சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டாப் எடுத்துக்கோங்களே பம்பரம் எடுத்துக்கோங்களே அது எப்படி உனக்கு ரொட்டேட் பண்ணும் நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க அந்த அந்த பம்பரத்தினுடைய அந்த நீடில் இருக்குல அந்த நீடிலுடைய அந்த ஸ்ட்ரைட் லைனை தான் நாம என்னன்னு சொல்றோம்னா ஆக்சஸ் அப்படினு சொல்றோம் ஓகேவா சோ அந்த ஆக்சஸ அது மையமா வச்சு அந்த ஹோல் பாடியை ரொட்டேட் பண்ணும் ஓகேவா புரியதா சோ ஒரு ஆக்சஸ மையமா வச்சு அந்த ஹோல் பாடி ரொட்டேட் பண்றத நாம என்ன சொல்லுவோம் அப்படினா ரொட்டேட்டிங் இன் இட்ஸ் ஆக்சஸ் ஓகே அந்த ஆக்சஸ வச்சு நமக்கு அந்த ரொட்டேஷன் நடக்குது ஓகேவா சோ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படினா இப்போ வந்துட்டு நீ ஒரு டோர் வந்து ஓபன் பண்ற ஓகேவா சோ நீ டோர் வந்து ஓபன் பண்ணாலும் சரி க்ளோஸ் பண்ணாலும் சரி இப்போ நீ அந்த ஃபங்க்ஷனிங் பண்ணும்போது இப்போ ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டோர் வந்து நீ இமேஜின் பண்ணிக்கோ உங்களுக்கு ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கு ஓகேவா அந்த டோர் வந்து நீ ஓபன் பண்ணுவோம் அப்படியே அது தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல வப்பியா ஃபுல்லா அந்த டோரே உங்களுக்கு ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுமா கிடையாது ஓகேவா இப்போ ஒரு பாலை கிக் பண்ற அப்படினா அந்த பால் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கம்ப்ளீட்டா அந்த அந்த ஃபுல் ரவுண்ட் ஷேப் உங்களுக்கு டிராவல் ஆகி போயிடும் ஓகேவா बट डोर नहीं ओपन पड़ेप उन को डोर वो अल्प रेक्टांगुलर शेप उन को और इतना पड़ा अभी नम्बर ओपन आोर और पुदी ओके अट्ठेट लाइन याचिको ओकेवा अंदाप टू बाटम अट्ठेट लाइन वो वालोड़ फिक्सडा अंद फिक्स्ड वा डोर वो उन्ाड़ी पिनाड़ी नम्बर मूव पड़ो ओके அந்த ஸ்ட்ரைட் லைன் ஃபிக்ஸ்டா இருக்கு பாத்தீங்களா அத தான் நம்ம ஆக்சஸ் அப்படினு சொல்றோம் ஓகேவா சோ தி டோர் இஸ் ரொட்டேட்டிங் ஆன் இட்ஸ் ஆக்சஸ் ஓகே சோ அந்த சென்டர் புடி வந்து உங்களுக்கு நல்ல ஃபிக்ஸ்டா இருக்கு அந்த மீதி பாடி வந்து உங்களுக்கு அது சுத்தி ரொட்டேட் ஆகுது ஓகேவா சோ புரியதாமா சோ அதே மாதிரி தான் ஒரு பென்சில் வந்து நீ ஷார்ப் பண்ணும்போது அங்க நீ அந்த பென்சில் நீ ஷார்ப் பண்ணும்போது உன்னோட அந்த மூவ்மென்ட் நீ வந்து அப்சர்வ் பண்ணி பாரு ஃபுல்ல அப்படியே ஒரு ஒரு ஃப்ளட்ஜ்லயே நீ வந்துட்டு அந்த பென்சில் அப்படியே சுத்தி அந்த பென்சில் வந்து ஷார்ப் பண்ணிர முடியாது ஓகேவா சோ அத வந்து ஒரு டர்ன் பண்ணுவே திரும்ப அந்த ஆக்சஸ்லயே கொண்டு வந்து திரும்ப பண்ணுவோம் திரும்ப அந்த ஆக்சஸ்லயே நம்ம வந்து என்ன பண்ணுவோம் சோ உனோட ஹேண்டோட மூவ்மென்ட் பார்த்தேனா இப்படி டு அண்ட் ஃப்ரோ உனக்கு போயிட்டு வரது நீ பார்க்கலாம் ஓகேவா சோ அதாவது அந்த பென்சில வந்து அந்த ஆக்சஸ்லயே நம்ம வந்து ரொட்டேட் பண்றோம் ஓகே ஃபுல் ஃப்ளெஜ்டா அப்படியே பென்சில நம்ம கை வச்சா அப்படியே ஒரே ஏரியா நம்மளால அத ஷார்ப் பண்ண முடியாது ஓகே சோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலனா வாட்டர் பாட்டில் அந்த வாட்டர் பாட்டிலுடைய கேப் வந்து எப்படி ரொட்டேட் பண்ணுவோம் ஒரு தடவை ரொட்டேட் பண்ணிட்டு அப்படியே ஃபுல்லா நம்மளால கழட்டிர முடியாது ஓகே சோ அந்த மூவ்மென்ட் எப்படி கொடுப்போம் கைய வந்து நீ அத ஓபன் பண்ற மாதிரி ஆக்சன் பண்ணி பாருங்க உங்க கை வந்து டு அண்ட் ஃப்ரோ அப்படி மூவ் பண்ணுது அதாவது முன்னாடி பின்னாடி மூவ் பண்ணுது காரணம் என்னன்னா அந்த அந்த கவரை வந்துட்டு அந்த கேப் வந்துட்டு நீ அதனுடைய ஆக்சஸ்ல ரொட்டேட் பண்ற ஓகேவா சோ இதுதான் ரொட்டேட்டிங் இன் இட்ஸ் ஆக்சஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் சரியா ஓகே ரெண்டாவது கேஸ்ல என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா she draw a circle using a pencil and a compass ஓகே
சோ உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு காம்போஸ்ட்ல பென்சில் வச்சு நம்ம டிரா பண்ணோம்னா எப்படி இருக்கும். உனக்கு அந்த காம்போஸ்டினுடைய நீடில் வந்து சென்டரா வச்சுட்டு ஒரு அழகான சர்க்கிள் வந்து உனக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அந்த மோஷன் வந்து அந்த பாத் வந்து உனக்கு ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷி டுக் ஹர் ரூலர் அண்ட் ட்ரா அ ஸ்ட்ரெயிட் லைன். ஒரு ஸ்கேல் எடுத்து அந்த ஸ்கேலை வச்சு நீ வரையும் போது உனக்கு லைன்ஸ் எப்படி வரும்? நல்ல ஸ்ட்ரெயிட்டாக வரும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் ஃபோர்த் கேஸில் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க. Then she kept pencil between her finger and moved it back and forth. Okay? So back and forth abdina munnadiyum pinnadiyum move pandranga nu artham. Okay va? So ipo parunga and pencil vandu eppadi vechirukanga nu parunga. So and rendu finger ku naduvulayum vechirukanga, adhaadu index finger ku middle finger ku naduvula pencil irukku. So nee andha mari vachi shake panni paaru, and pencil vandu unakku oru side la irundhu innoru side திரும்ப அதே சைடுக்கு அகெயின் பேக் அகெயின் ஃப்ரண்ட் அகெயின் பேக் இந்த மாதிரி உனக்கு மூவ் பண்ணும். ஓகே? ஸோ இதை இந்த மூமெண்ட் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டூ அண்ட் ஃப்ரோ மூமெண்ட். ஓகே? அல்லது பேக் அண்ட் ஃப்ரோத் மூவ் பண்ணுது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சரி, ஸோ இப்போ இந்த நாலு கேஸும் பார்த்தீங்கன்னா, ஒரு கேஸில் வந்து ஒரு ஆக்சஸில் ரொட்டேட் பண்ணுது, ஒரு கேஸில் வந்து சர்க்கிள் ஃபார்மில் இருக்குது, ஒரு கேஸில் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் காட்டுறாங்க, ஒரு இதில் வந்துட்டு பேக் அண்ட் ஃபோர்த் காட்டுறாங்க. ஓகே? ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா மோஷனை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகே? ஸோ தட் இஸ் இட்ஸ் மோஷன் வாஸ் ரொட்டேஷனல். இப்போ ஃபர்ஸ்ட் கேஸில் ஆக்சஸை வச்சு ரொட்டேட் பண்ணுற மோஷனை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரொட்டேஷனல் மோஷன். ஓகே? ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப் ஆஃப் மோஷனாக இருக்குது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ரொட்டேஷனல் மோஷன். ஓகே? அண்ட் செகண்ட் கேஸில் வந்து இட்ஸ் வெண்ட் இன் சர்க்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து உனக்கு சர்க்கிளில் ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே? ஸோ ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சர்க்குலாக ரொட்டேட் ஆச்சுன்னா அதை வந்துட்டு நம்ம சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த அந்த மோஷன் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன் ஆர் லீனியர் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அதே மாதிரி இப்போ லாஸ்ட் கேஸில் என்ன பார்த்தோம், பென்சில் டிப் மூட் பேக் அண்ட் ஃப்ரோத் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அப்போனா இந்த டூ அண்ட் ஃப்ரோ அல்லது பேக் அண்ட் ஃப்ரோத் போகிறத வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஆக்சிலேட்ரி. ஓகே? ஆக்சிலேட்ரி அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஊஞ்சல் ஆடுறோம். ஊஞ்சல் வந்து எப்படி நம்ம வந்து பிளே பண்ணுவோம், முன்னாடி போவோம் திரும்ப அகெயின் பின்னாடி வருவோம், அகெயின் முன்னாடி போவோம் அகெயின் பின்னாடி வருவோம். ஸோ ஆக்சிலேட்டிங் ஒரு இடத்துல இல்லாமல் நிலைய ஒரு இடத்துல இல்லாமல் ஆக்சிலேட் ஆகிட்டே இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இது வந்துட்டு ஆக்சிலேட்ரி மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே? ஸோ ஆக்சிலேட்ரி தமிழ் என்ன சொல்லணும், ஊசல் ஆடுது. ஒரு இடத்துல இருக்காம அப்படியே ஒரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும் என்ன ஆயிட்டு இருக்கு, அது வந்து ஊசல் ஆடிட்டு இருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ இப்போ எத்தனை டைப்ஸ் ஆஃப் மோஷன் நம்ம பார்த்துருக்கோம், ஃபோர் டைப்ஸ் ஆஃப் மோஷன் வந்து பார்த்துருக்கோம். ஓகேவா? சரி, ஸோ இன்னொரு டைப் ஆஃப் மோஷன் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா த்ரோ பேப்பர் ஏரோப்ளேன்ஸ் ஆர் பேப்பர் டார்ட், வாட்ச் இட்ஸ் ஃப்ளைட் பாத் வென் யூ த்ரோ இட் அட் அன் ஆங்கிள். ஓகே? ஸோ நம்ம வந்து பேப்பரில் வந்து பிளேன்ஸ் ராக்கெட்லாம் செஞ்சு அதை பறக்க விடுவோம் இல்லையா. ஸோ அதை பறக்க விடுறப்ப என்ன மாதிரி நீ பறக்கூடுவே நீ அப்சர்வ் பண்ணிப்பாரு. அதாவது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள், நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்கள் தான், பட் நம்ம அதை அப்சர்வ் தான் பண்ண மாட்டோம். ஸோ மிஸ் சொல்றதெல்லாம் நீ அப்சர்வ் பண்ணிப்பாரு, இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் உனக்கு நல்லா புரியும். இப்போ ஒரு ராக்கெட் செஞ்சுட்டு நீ இந்த கையை உன்னுடைய அந்த ராக்கெட் வச்சிருக்கிற அந்த கையை அந்த பேப்பர் ராக்கெட் வச்சிருக்கிற உன்னுடைய ஹேண்டை வந்துட்டு நீ வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு எரிய மாட்டேன். நீ நல்லா இமேஜின் பண்ணி பார்த்தேன்னா உனக்கு தெரியும். உன்னுடைய ஹேண்டை பின்னாடி கொண்டு போய் நீ என்ன பண்ணுவேன், அந்த ராக்கெட்டை வந்து த்ரோ பண்ணுவேன். ஓகேவா? ஸோ ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் வந்து நீ த்ரோ பண்ணுற. ஓகேவா? ஸோ அப்படி த்ரோ பண்ணும்போது உனக்கு அந்த ராக்கெட் என்ன பாத்தில் போகுதுன்னு அப்சர்வ் பண்ணு. ஓகேவா? ஸோ அந்த பாத் எப்படி இருக்கும் அப்படின்னா த பேப்பர் ஃப்ளைட் இஸ் மூவிங் அஹெட் பட் இட் டைரக்ஷன் பட் த டைரக்ஷன் இஸ் சேஞ்சிங் வைல் மூவிங். சச் பாத்ஸ் ஆர் கால் கர்வி லீனியர். ஓகே? ஸோ அதாவது அந்த ராக்கெட் போகிறப்ப கண்டிப்பாக முன்னாடி தான் போகும், நீ இப்படி அதை த்ரோ பண்ணும்போது பின்னாடி போகாது. ஓகே?
ஸோ முன்னாடி தான் போகும். ஆனால் அந்த பாத் பார்த்தேன்னா உனக்கு சேஞ்ச் ஆகிட்டே, டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, இப்போ நீ ஏதோ ஒரு பொருளை வந்து ஒரு பாலை வந்து எரியற, அது உனக்கு இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிடும். ஓகேவா, நீ ஸ்ட்ரெயிட்டாக எரியற அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக போகும். நீ ஒரு ஆங்கிளில் எரியற அப்படின்னா, இப்போ ஒரு ஆங்கிள்னா இப்படி தூக்கிடுற, ஓகே, ஸோ அந்த பாலை இப்படி தூக்கி எரியற. ஓகே, ஸோ ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் நீ எரியும் போது உனக்கு ஸ்ட்ரெயிட் லைன் பொசிஷன் கிடைக்காது, மோஷன் கிடைக்காது, உனக்கு கர்வி லீனியராக மாறிடும். ஓகே, ஸோ அதனால தான் இங்கே அட் அன் ஆங்கிள் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ நீ ஒரு ஸ்டோனாக இருக்கட்டும், ஒரு பாலாக இருக்கட்டும், ஸோ எதையுமே நீ த்ரோ பண்ணும்போது நீ ஸ்ட்ரெயிட் லைனில் த்ரோ பண்ணாமல் பர்டிகுலர் ஆங்கிளில் நீ வந்து த்ரோ பண்ண அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு ஒரு கர்வி லீனியர் பார்த்து தான் கிடைக்கும். ஓகே, ஸோ ஓகே மிஸ் நேராக போகுது பட் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டாட்டட் லைன்ஸ் தான் வந்துட்டு அந்த பேப்பர் ஏரோப்ளைன் போன அந்த பாத். ஓகேவா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த பாத் வந்து இப்படி இருந்திருக்கு, டைரக்ஷன் பாருங்க மேலே நோக்கி இருக்கு. அடுத்து இந்த ராக்கெட் வந்து இப்படி போயிருக்கு. ஸோ அந்த டைரக்ஷன் வந்து உனக்கு கொஞ்சம் அந்த ஆரோ மார்க்குடைய டைரக்ஷன் பாருங்க கொஞ்சம் மாறிடுச்சு. ஓகே, ஸோ அடுத்து இப்படி போயிருக்கு. இப்போ இந்த இடத்துல பாரு ஸ்ட்ரெயிட்டா போற மாதிரி ஆயிருந்திருக்கு. ஓகேவா, ஸோ திரும்ப அடுத்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா இப்படி கீழே நோக்கி போயிருக்கு. ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து இன்னும் கீழே நோக்கி போயிருக்கு. அப்போ மேலே நோக்கி போயிருக்கு, அடுத்து கொஞ்சம் சரிஞ்சிருக்கு, திரும்ப கம்ப்ளீட்டா ஸ்ட்ரெயிட் லைன் பொசிஷனுக்கு வந்திருக்கு, திரும்ப டவுன் ஆயிருக்கு. அப்போ அந்த டைரக்ஷன் என்ன ஆயிட்டே இருக்கு, நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. ஸோ அதுதான் அங்கே மீன் பண்றாங்க. ஓகே, ஆனால் இவ்வளோ சேஞ்ச் ஆனாலும் அந்த ஃப்ளைட் வந்து என்ன பண்ணுது, உனக்கு முன்னாடி நோக்கி தான் போயிட்டு இருக்கு, இட்ஸ் கோயிங் ஃபார்வர்ட். ஓகேவா, அப்போ இது ஒரு டைப் ஆஃப் மோஷன், தட் இஸ் கர்வி லீனியர் மோஷன். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்துட்டு மோஷனுடைய டைப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த மோஷன்ஸ்க்கு வந்து இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓகேவா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.